வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே போகி அன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நான் வந்து யோசித்தேன், எங்கள் வீட்டில் உக்காந்துருந்துச்சு, எனக்கு நான் கல்யாணம் பண்ண புதுசில் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து 300 ரூபாய்க்கு அந்த கேஸ் ஸ்டவ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை எத்தனையோ வந்து கூட நீ மாற்றுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் சொன்னேன், வீட்டில் அடுப்பு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கோம், பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, இத்தனை 45 வருஷம் இருந்த ஒரு பழமை வாய்ந்த புராதனமான கேஸ் ஸ்டவ்வை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை பாரு, அதெல்லாம் துருப்பிடிச்சு போய் நல்லா இல்லை, இப்போ ஃபேன்சியாக எவ்வளோ வந்துருச்சு, நீ மாற்றிக்கன்னு சொன்னார். அப்போது யூடியூப்பில் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற டெலி ஷாப்பிங் இந்த பையன் பேர் அஸார், யூடியூப்பில் நான் இதனுடைய சேனலில் நான் பார்த்தேன். இந்த ஒரு சேனலில் இந்த தம்பி தன்னை பற்றி ரொம்ப விரிவாக பழைய பொருள்கள் எல்லாமே, பழைய பொருள்கள் எல்லாம்னா மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, வேறு என்ன நீங்கள் எலக்ட்ரிக்கு ஸ்டவ்வு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வு எல்லாத்துக்கும் பழசு எடுத்துக்கிட்டு நாங்கள் புதுசு கொடுத்துட்றோம். பழசு வந்து 1500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோமா, புதுசு வந்து நாங்கள் இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்றோம். அதில் கிஃப்ட்டு வந்து 4 வகையான கிஃப்ட்டு வச்சுருக்கோம்மா, அந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்து கொடுங்கம்மா, எடுத்துக்கங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணாலும் இஷ்டப்பட்டு எடுத்துக்கங்கம்மான்னு ரொம்ப தன்மையாக பேசிச்சுங்க, ரொம்ப மரியாதையாக பேசிச்சு. ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம அதில் வந்து ஒரு திருப்தி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற முறையிலையும் பேசுகிற தன்மையிலையும் தான். அந்த தம்பி அஸார் வந்து ரொம்ப நல்லா அப்ரோச் பண்ணி, அப்பா நான் இங்கேருந்து அனுப்புகிறேனே, உனக்கு வந்து நான் எனக்கு கரெக்டாக வந்து சேருமானே, அம்மா அந்த மாதிரி நான் நினைக்கவே நினைக்காதீங்கம்மா, நம்பிக்கையோடு அனுப்புங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்குதோ நான் அனுப்பி வைக்கிறேம்மான்னு சொல்லிச்சுங்க. அதனால் பாருங்கம்மா, நான் இந்த 3 பர்னர் உள்ள ஸ்டவ்வு 45 வருஷம் கொடுத்து நான் நடத்தி அப்பாவை கல்யாணம் பண்ணி 45 வருஷம் குடும்பம் நடத்தியாச்சு, 45வது வருஷம் கல்யாண நாளே முடிஞ்சு போச்சு, ஸ்டவ்வை இப்போ தான் புதுசாக மாற்றிருக்கிறேன், அதுக்கு இந்த 3 இது எனக்கு பிடிச்சிருந்துச்சும்மா, ஏன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைகள் வந்து வருவாங்க, அதனால் இந்த மூணு பாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு மனசுக்கு, அதனால் இந்த 3 பாத்திரம் நான் வந்து அவங்கக்கிட்ட கிஃப்டாக வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப குயிக்காக சர்வீஸ் பண்ணாங்கம்மா சூர்யா கேஸ் ஸ்டவ்வு. பாருங்கள் அதனுடைய பேர், அந்த பில்லு கூட அப்படியே இருக்குது, இந்த அந்த தம்பியோட நம்பர் அப்படியே இருக்குது பாருங்கள், ஃபோன் நம்பர் கூட அப்படியே இருக்குது பாருங்கள், இந்த இதுதான் அந்த தம்பியோட ஃபோன் நம்பரு, இந்த பாருங்கள், இது வந்து சூர்யா கேஸ் ஸ்டவ் பிராண்டடு தான், சூர்யா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து பிராண்டடு தான். அதனால் நீங்கள் யாரும், அதாவது நமக்கு நிறைய பிள்ளைகளுக்கு புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்கிறதுன்னு தெரியாது, பொருள்கள் செய்கிறாது, அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் அவங்களோட யூடியூப்பில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த தம்பியோடது நிறைய வந்து அந்த தம்பி வந்து சொல்லியிருக்கு, நிறைய கிஃப்ட்டு கொடுக்குது, ஒரு பொருள் வாங்கினா நிறைய கிஃப்ட்டு கொடுக்குது. அப்போ புதுசாக வாங்கின தம்பதியருக்கெல்லாம் பாத்திரங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, இன்றைக்கி எத்தனையோ ஏழை பிள்ளைகளுக்கு பாத்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்த பிள்ளைகள்லாம் வந்து இந்த 2-3 பொருளை வாங்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு 10 பொருள்களாவது சேர்ந்துருதுப்பா, பொருள்கள் சேர்ந்துருது, அவங்க கொடுக்கறதுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் இது என்னுடைய வேண்டுகோள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த தம்பியோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருள்களை எது வேணாலும் நீங்கள் மாற்றி வாங்கிக்கோங்கப்பா, வாங்கிக்கோங்க, எதுக்கு பழசை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்போ புதுசாக வாங்கிட்டோன்னா அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அதனால் அதை வாங்கிக்கோங்க எல்லோரும். இது என்னுடைய வேண்டுகோள். பாருங்கள், இந்த 2021 இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கி நல்ல உங்கள் குடும்பத்தாருக்கு சமைச்சு கொடுங்க திருப்தியாக இல்லையா. நம்ம 20 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், 21 சந்தோஷமாக செஞ்சு கொடுங்கம்மா, எதை செஞ்சு கொடுத்தாலும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.